பெண்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் பத்தி நாம பார்க்கணும்ல பார்த்தோம். இப்போ மென்சஸ் டைம்ல அன்னாச்சி பீட்ரூட் பப்பாளி இதெல்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மென்சஸ் டைம்ல நீங்க எதுவும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் இல்லை. எள் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லதுதான். அன்னாச்சி பீட்ரூட் பழங்கள் மற்ற எல்லா பழங்களும் நீங்க வந்து நார்மலா எடுத்துக்கலாம். அதுல வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எனக்கு வந்து மென்சஸ் டைம்ல அடி வயிறு வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, கை கால் குடைச்சல் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு, இது வந்து நார்மலா தாங்கக்கூடிய அளவுக்கு வலி இருக்கு அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சுடுநீர் ஒத்தரம் அல்லது லைட்டா ஒரு பெயின் கில்லர் மாதிரி, லைட் பெயின் கில்லர் மாதிரி ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா இந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆயிடும். முக்கியமா ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்தீங்கன்னாவே பாதி பேருக்கு வந்து வலி குறைஞ்சிரும். சப்போஸ் அன்பேரபிள் பெயின், தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கு, எனக்கு கை கால் குடைச்சல் அதிகமா இருக்கு, ஹெவி பிளீடிங் இருக்கு அப்படின்னா நீங்க அவசியம் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அந்த பிளீடிங்க்கு அல்லது பெயின்க்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த பெயின்ல இருந்து ரிலீஃப் ஆகிடலாம். காமன் க்வெஸ்சன் ஃபார் மேல் இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நைட் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸ் வைக்கும் பொழுது ப்ளீடிங் ஆகணுமா அப்படின்ட்டு. இது வந்து ஒரு மூடத்தனமான நம்பிக்கை. ஏன்னா பெண் உறுப்பு அந்த ஹைமன் சொல்லக்கூடிய அந்த கன்னி திரைன்னு சொல்லுவாங்க, அந்த கன்னித்திரை வந்து ரொம்ப மெல்லிசானது. அது நார்மலா வந்து சைக்கிள் ஓட்டும் பொழுதோ, மாடிப்படி ஏறும் பொழுதோ, விளையாடும் பொழுதோ, அல்லது வந்து சாதாரணமாக நார்மலாக இருக்கும்பொழுது கூட அவங்களுக்கு வந்து அந்த ஹைமன்றது வந்து பிரேக் ஆகலாம். ஃபர்ஸ்ட் நைட்டில் அல்லது ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸ் வைக்கும்பொழுது கண்டிப்பாக ப்ளீடிங் ஆகணுன்றது வந்து அவசியமே கிடையாது. என்ன, அது வந்து ஒரு தவறான நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் அதை வந்து மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நைட்டில் ப்ளீடிங் ஆகலை ஒரு பொண்ணுக்கு அப்படின்னா அவள் கன்னி இல்லை, அதாவது விர்ஜின் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சரியான்னு கேட்குறாங்க, கண்டிப்பாக கிடையாது. சில பெண்களுக்கு வந்து அந்த கன்னித்திரைன்னு சொல்லக்கூடிய ஹைமன் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். சில பேருக்கு அது ரொம்ப திக்காக கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நைட்டில் அது வந்து பிரேக் ஆகணும் அப்படின்ற இதெல்லாம் வந்து தப்பு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து செக்ஸ் வச்ச உடனே அவளுக்கு வந்து ப்ளீடிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிக மூடத்தனமான நம்பிக்கை. என்ன, அந்த மாதிரி நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து தவிர்த்துருங்க. அடுத்தது, பெண் இனப்பெருக்க உறுப்பு பகுதிகளில் புண்கள் வர காரணம் என்ன அப்படின்ட்டு. இனப்பெருக்க உறுப்புனா உள்ள அல்லது வெளியே. இப்போ நம்ம வெளியே பார்ப்போம். வெளியே பார்க்குறோம் அப்படின்னா உறுப்பை சுற்றி அதிகமாக முடி இருக்கும். நிறைய பெண்கள் வந்து அந்த பியூபிக் ரீஜன் சொல்லக்கூடிய அந்த பெண் உறுப்பை சுற்றி உள்ள பகுதியில் உள்ள முடிகளை வந்து நீக்க மாட்டாங்க. அல்லது அந்த ஹேர் ரிமூவல் க்ரீம் போடும்பொழுது அதனால கூட சம்டைம் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து புண்ணு வரலாம். அல்லது ரேசர் ரஃபாக யூஸ் பண்ணுறதுனாலே அந்த புண்ணு வரலாம். அல்லது முடியை நீக்காமல் இருந்தால் கூட சம்டைம் இன்ஃபெக்ஷனால் வந்து புண்ணு வரலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு ட்ரிம்மர் வச்சு முடியை வந்து அடிக்கடி ட்ரிம் பண்ணிக்கிறது நல்லது. அதிக முடி இருந்தால் அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், அடுத்தது வந்து அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது பர்சனல் ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அக்கல் சைடு ப்ளஸ் அந்த பெண் உறுப்பு பகுதியில் உள்ள முடியை வந்து அடிக்கடி பீரியடிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை அல்லது மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை ட்ரிம் பண்ணிக்கிறது நல்லது. ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் லோஷன் கூட போட்டுக்கலாம். பெண் உறுப்பு உள்ளே வந்து புண்ணாகுது அப்படின்னா, வெள்ளைப்படுதல் இருக்குன்னா வெள்ளைப்படுதல் இருந்தால் கூட புண்ணாகலாம். அல்லது பாதுகாப்பற்ற உடலுறவு வச்சு புண்ணாகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறது நல்லது. பெண்ணுறுப்புக்கு உள்ள புண்ணு இருக்குது, துர்நாற்றமான டிஸ்சார்ஜ் இருக்குன்னா நீங்கள் தயங்காமல் டாக்டரை பார்த்து, அது முக்கியமாக பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஆண்கள் வந்து சுய இன்பம் செய்கிறாங்க, நாங்கள் பெண்களாகிய நாங்கள் வந்து சுய இன்பம் செய்யலாமா வேணாமா அப்படின்றது வந்து ஒரு க்வெஸ்சன். தாராளமாக செய்யலாம். இதில் வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்ற வேரியேஷன் வந்து எதுவுமே இல்லை. பொதுவாகவே பெண்களுக்கு வந்து அந்த ஃபிங்கரிங் அப்படின்றது வந்து ஒரு காமனான இதுதான். பட் நிறைய பேர் வந்து அந்த ஃபிங்கரிங் பண்ணதுக்கப்புறம் மன ரீதியாக வந்து ரொம்ப என்னடா இது நம்ம ஒரு தப்பு பண்ணுறோமோன்ற கில்ட்டி ஃபீலிங்லாம் வரும். அந்த கில்ட்டி ஃபீலிங் தேவையில்லை. உங்களுக்கு செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வரும்பொழுது உங்கள் பார்ட்னர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிங்கரிங் தாராளமாக பண்ணிக்கலாம். பட் டில்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பொருட்களை வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. சேஃப்டியான டில்டோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த காய்கறிகள் இந்த சில மூவிஸில் வந்து காமிப்பாங்க, தேவையில்லாத ஒரு சில பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ டில்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பான பொம்மைகள் வச்சு நீங்கள் செக்ஸ் பொம்மைகளை வச்சு நீங்கள் உடல்வோர் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னா ஃபிங்கரிங் பண்ணிக்கிறது நல்லது தான். பட் ஓவர் ஃபிங்கரிங் பண்ணால் சில பேருக்கு பெயின் வரும். ஸோ சேஃபாக பண்ணுறது வந்து நல்லது. டாக்டர், நான் ரெகுலராக வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணுறேன், அந்த மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால நான் செக்ஸ் வச்சுக்கும்பொழுது எனக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கிடையாது. ஆனால் சுய இன்பத்துக்கு வந்து முக்கியமாக அடிக்ட் ஆகக்கூடாது. சுய இன்பம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்றதெல்லாம் இல்லை. மன ரீதியாக வந்து நீங்கள் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்க தேவையில்லை. நீங்கள் அக்கேஷ்னலாக நீங்கள் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்லை.
மியூச்சுவல் மாஸ்டிபேஷனை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம். அதாவது இப்போ ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செக்ஸ் வைக்கும் பொழுது இன்டர் கோர்ஸ் மட்டும்தான் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது வந்து கிடையாது. மியூச்சுவல் மாஸ்டிபேஷன் வந்து தட் கிவ்ஸ் ஏ டிஃப்ரெண்ட் ப்ரெஷர். அதாவது பெண் வந்து ஆணுக்கு சுயன்பம் பண்ணி வர்றதும் ஆண் வந்து பெண்ணுக்கு சுயன்பம் பண்ணி வர்றதும் ஒரு டிஃப்ரெண்டான செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து தரும். ஏன்னா ஒரே மாதிரி இல்லாமல் ஸ்டீரியோடைப்பாக இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தரும். ஸோ பெண்கள் தானாக சுயன்பம் பண்ணிக்கிட்டால் அது வந்து தாம்பத்தியத்தில் வந்து எந்த ஒரு பாதிப்பையும் வந்து உண்டு பண்ணாது. ஆனால் அதிகமாக சுயன்பம் வந்து பண்ணிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எய்ட்ஸ் சிஃபிலிஸ் இதெல்லாம் வர்றது வந்து தடுப்பு மருந்து இருக்கா அப்படின்ட்டு. தடுப்பு மருந்து அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது. நான் அந்த ஊசி போட்டுட்டா எனக்கு எய்ட்ஸ் வராது வந்து நின்று போயிடுமா, குனோரியா வரது நின்று போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பாதுகாப்பான உடலுறவு, பெட்டர் டு யூஸ் காண்டம், காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸுவல், அதாவது தெரியாத நபர்கள் கூட அல்லது தெரிஞ்ச நபர்கள் கூட முதல் டைம் உடலுறவு வச்சா கூட அல்லது எவ்வளோதான் நம்பிக்கையான நபர்கள் கூட நீங்கள் உடலுறவு வச்சா கூட எக்ஸப்ட் மேரேஜ் பார்ட்னர், அவங்கள தவிர மற்ற யார் கூட செக்ஸ் வச்சாலும் காண்டம் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. செமினல் டிரான்ஸ்மிஷன், ஃப்ளூயிட் டிரான்ஸ்மிஷன், சலைவா டிரான்ஸ்மிஷன், பிளட் டிரான்ஸ்மிஷன் எல்லாம் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஆண்குறி விந்து திரவம், பெண்குறி நீர், திரவ நீர், உமிழ் நீர், ரத்தம் இது மூலமாக தான் முக்கியமாக செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்லாம் வரும். ஸோ தேவையில்லாத செக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படி அவாய்ட் பண்ண முடியலனா சேஃப் செக்ஸ் பெஸ்ட்டு. உங்களுக்கு பாலியல் சம்பந்தமாக அல்லது செக்ஸ் ரிலேட்டட் டிசீசஸ் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் அல்லது உங்களுடைய நியர்பை டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சஜஷன் கேட்டேன், எங்கள் பக்கத்து வீட்டில் கேட்டேன், எடுத்த வீட்டில் கேட்டேன், நான் கைடன்ஸ் வாங்கி உங்கள் வியாதியை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் டாக்டரை ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.